தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பெரும் ஆளுமைகளான ஜெயலலிதா கருணாநிதி இல்லாமல் நடைபெறும் முதல் தேர்தல் தங்கள் வலிமைகளை நிரூபிக்க களமிறங்கியுள்ளன தமிழக கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி தற்போதைய முதல்வரும் ஏடிஎம்கேவின் அடுத்த முதல்வர் வேட்பாளரும் ஆவார். எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய ஆளுமை ஆண்ட கட்சியை தற்போது வழி நடத்துகிறார். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை முதல்வர் இபிஎஸ் அவர்கள் நிரப்புவார்களா என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு தமிழக மக்கள் பார்த்தார்கள். ரொம்ப நாளைக்கு இந்த அரசியல் நிற்காது, இந்த ஆட்சி நிலைக்காது அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட காலத்தில் தொடர்ச்சியாக வெற்றிகரமாக இந்த ஆட்சியை இபிஎஸ் அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி வருகிறார். சொல்லப்போனால் ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியால் கூட இபிஎஸ் அவர்களின் ஆட்சியை அசைத்து பார்க்க முடியவில்லை. 2021 எலெக்ஷனில் பிஜேபி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறார்கள். இந்த தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்று முதல்வர் ஆவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. முக ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஆவார். இவர் தமிழக அரசியல்வாதி மு கருணாநிதியின் மகன் ஆவார். தந்தையின் அரசியல் பணிகள் காரணமாகவும் ஸ்டாலினுக்கு இளம் வயதிலே அரசியலில் ஆர்வம் இருந்த காரணத்தினாலும் திமுக உறுப்பினரான சாதாரண உறுப்பினராக சேர்ந்து களப்பணியாற்றி வட்ட பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதி, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் என முறைப்படி தேர்வு பெற்று களப்பணிகள் வாயிலாக கட்சியில் பொறுப்பு படிக்கட்டுகள் ஒவ்வொரு படியாக உயர்ந்து இளைஞர் அணி செயலாளரான துணை பொதுச் செயலாளர், பொருளாளர் என்று உயர்ந்தார் மு க ஸ்டாலின். 2018 திமுக தலைவர் மு கருணாநிதியின் மறைவிற்கு பின் ஸ்டாலின் திமுகவின் தலைவரானார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் எனும் தேர்தல் வீக வகுப்பாளருடன் ஐபேக் நிறுவனத்துடன் இணைந்து செயலாற்றி வருகிறது டிஎம்கே. இந்த 2021 தேர்தலில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் மற்ற சிறு கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறார் ஸ்டாலின். இவரது தேர்தல் அறிக்கைகள், களப்பணிகள் மற்றும் மக்களின் செல்வாக்கு அனைத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த 2021 டிஎம்கேவின் ஆட்சியாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் நீதி மையம் நடிகர் கமல்ஹாசனால் தொடங்கப்பட்ட அரசியல் கட்சியாகும். சினிமாவில் மிகப்பெரிய நடிகரான கமல் ஊழலுக்கு எதிராக தொடங்கிய கட்சி தற்போது சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சியுடன் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறார். இவரது அரசியல் பயணம் மிகவும் வேறுபட்டு இருப்பதால் தமிழக மக்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய ஈழ போராட்ட ஆதரவுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சியாகும். இந்த கட்சி மே மாதம் 18 2010 ஆண்டு சீமானால் தொடங்கப்பட்டது. 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் 234 தொகுதிகளையும் தனித்து போட்டியிட்டு 458,104 வாக்குகள் பெற்றது. இந்த ஆண்டும் 234 தொகுதிகளும் தனித்து களமிறங்கின. இளைஞர்களின் ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது இந்த கட்சிக்கும் சீமானுக்கும். இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுமெனின் அந்த மாற்றத்துக்கு சீமானின் நாம் தமிழர் கட்சியும் ஒரு காரணமாக இருக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2018 ஆண்டு டிடிவி தினகரனால் தொடங்கப்பட்ட கட்சியாகும். டிடிவி தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் குக்கர் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். தற்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறார். ஏடிஎம்கேவின் ஓட்டு வங்கிகளை பிரிக்கக்கூடிய முக்கியமான நபராக இருப்பார் என்று கருதப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கடந்த 10 வருடமாக ஆட்சியில் இருக்கிற கட்சியே தொடர்ந்து இருக்கலாம், அல்லது எதிர்க்கட்சியான திமுக ஆட்சிக்கு வரலாம், அல்லது புதிதாக யாராவது ஆட்சிக்கு வரலாம் என்று மக்கள் நீங்கள்தான் முடிவு பண்ண வேண்டும்.